வணக்கம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் வெறும் எழுத்துக்களாக மாறும் ஸ்ரீலங்கா மீண்டும் சீண்டும் எதிரடிகள் சர்வதேசத்தை விடாது ஸ்ரீலங்கா இவை தொடர்பில்தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மை நலசல் நிகழ்ச்சி பட்டும் பட்டாடையும் பெட்டியில் இருக்கும் கட்காசு உலாகும் என்ற பழமொழிக்கு ஏற்றால் போல் சிறிலங்கா அரசியலும் மாறிக்கொண்டு வருகின்றது நாட்டையே ஒருத்திவிட்டு இப்போது பட்டாடை போல் பெட்டிக்குள் முடங்கிவிட்டனர் ஆனால் ரணிலை விட ராஜபக்சர்கள் நல்லவர் போல் தெரிவதாக விமர்சனங்களும் அவ்வப்போது வந்து செல்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் போராட்டங்களுக்கு தடை இராணுவமயமாக்கல் என்றெல்லாம் இல்லாத ஜனாதிபதி அக்ராசன கதரையில் ஏறியிருந்து கட்டளைகளை பிறப்பித்து வருகின்றார் மறுபக்கத்தில் ராஜபக்ஷர்களும் இடைக்கிடையில் அறிக்கைகள் மற்றும் மிரட்டல்களையும் விடுத்து வருகின்றனர் அந்த வகையில் தான் பஸ்ஸில் என்ற பூச்சாண்டி மீண்டும் உலாவர தொடங்குகின்றார் இரட்டை குடியுரிமை உடையவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கான தடை நீக்கப்படலாம் சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வருவதன் மூலம் இதை செய்வதற்கான சாத்தியம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக உரிய நேரத்தில் கோட்டபாய ராஜபக்ச இரட்டை குடியுரிமையை துறந்தார் இலங்கை பிரஜையாக தேர்தலில் போட்டியிட்டார் எனவே தேவை ஏற்படின் உரிய நேரத்தில் ராஜபக்ஷவும் தீர்மானம் எடுக்கலாம் துறப்பதா இல்லை என்பதை அவரே தீர்மானிக்க முடியும் மொட்டுக்கட்ஸ் என்பது பஸ்டிலின் முழு பலத்தில் தங்கி இருக்கவில்லை ஆனால் அவரும் எமக்கு மாபெரும் சக்தி இரட்டை குடியுரிமை உடையவர்களுக்கு இந்நாட்டில் அரசியல் உரிமையை இல்லாது செய்வதற்கு நான் தனிப்பட்ட ரீதியில் எதிர்ப்பு அது சரியான முடிவு அல்ல தனிநபரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு தற்போது விமர்சனங்கள் எழுந்துள்ளன எனவே எதிர்காலத்தில் மாற்றம் வரலாம் சட்டதிரித்தம் கொண்டு வந்து தடையி நீக்குவதற்கான மாற்றமாகவும் அது இருக்கலாம் என மொட்டுக்கட்சி அறிவித்துள்ளது மறுபக்கத்தில் அவசியம் ஏற்பட்டால் முன்னாள் அமைச்சர் வசல் ராஜபக்ஷ அமெரிக்க குடியுரிமையை நீக்கி மீண்டும் அரசியலுக்குள் பிரவேசிப்பார் அவர் இல்லை இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் மீண்டும் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் எதிர்காலத்தில் இவை இரண்டில் எதுவும் நடக்கலாம் என சிறிலங்கா பொதுஜன பிரவுணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை எதிர்கொள்ள ஆர்வமாக உள்ளது இதனை அடிப்படையாக கொண்டே கடந்த வாரங்களில் கிராம மட்டங்களில் மக்கள் சந்திப்புகளை நடத்தினோம் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் அல்லது தகவல்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட சூழலை வெளியில் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் அவதானிக்கும் போது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் அல்லது அடுத்த மாதம் தேர்தல் இடம்பெற்றால் கூட பொதுஜன மிக இலகுவாக வெற்றி பெறும் பொதுஜன புதிய தவிசாளர் வெகு விரைவில் நியமிக்கப்படுவார் கட்சி தலைவர் மகந்த ராஜபக்சவினால் இது குறித்த தீர்மானம் எடுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் நிதியமைச்சர் ராஜபக்ச ஆகியோரது ஆலோசனைகளும் கட்சி செயற்பாடுகளின் போது பெற்றுக்கொள்ளப்படும் இரட்டை குடியுரிமை விவகாரத்தை கொண்டு முன்னாள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்ட போட்டூறு அவர் தேர்தலில் போட்டியிட்டு பாரிய வெற்றியை பெற்றார் அதே போன்று அவசியம் ஏற்பட்டால் பஸ் ராஜபக்ஷவும் தனது இரட்டை குடியுரிமை நீக்கிவிட்டு மீண்டும் அரசியலுக்குள் பிரவேசிப்பார் அவர் இல்லை எனில் இவ்விடயம் தொடர்பில் அரசியலமைப்பில் மீண்டும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் எவ்வாறு இருப்பினும் இரட்டை குடியுரிமை உடையோரின் அரசியல் உரிமைகளை பறிப்பது சரியானதொரு விடயமல்ல என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும் இம்முறை அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தம் தனிநபர் ஒருவரை இலக்காக கொண்டதென சுட்டிக்காட்டியுள்ளார் இதே நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கில் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் மும்முரம் காட்டி கடன் மறுசீரமைப்பு குறித்து இலங்கையின் உத்தியோகபூர்வ இருதரப்பு மற்றும் தனியார் கடன் வழங்குனர்களின் இணக்கப்பாட்டிற்கு வருவதை உறுதி செய்வதற்காக அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பேஸ் ஜனாதிபதி அனைவருக்கும் இடையில் சந்திப்பின் பின்னரே உலக வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதியும் உலக வங்கி தலைவரும் இலங்கையின் பொருளாதார நிலைமை சமூக நிலைமை இலங்கை பொருளாதாரத்தை துரிதமாக ஸ்திரப்படுத்த வேண்டிய நிலைமை குறித்து ஆராய்ந்து உள்ளனர் என உலக வங்கி தெரிவித்துள்ளது தற்போதைய கடன் நெருக்கடிக்கு உரிய தருணத்தில் பயனளிக்கக்கூடிய தீர்வை காண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள உலக வங்கியின் தலைவர் கடன் மறுசீரமைப்பு குறித்து இலங்கையின் உத்தியோகபூர்வ இருதரப்பு மற்றும் தனியார் கடன் வழங்குனர்களின் இணக்கப்பாட்டிற்கு வருவதை உறுதி செய்வதற்காக அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் என உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கியின் தலைவரும் ஜனாதிபதியின் பொது செலவினங்களின் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களை குறித்து கலந்துரையாடினர் என உலக வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையின் அரசு துறையின் பாரிய கொண்டே இருவரும் இது குறித்து கலந்துரையாடி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த தொடர்பில் ஜேவிபி கடுமையான கேள்விகளை மீது வரி செலுத்தாமல் இருக்கும் நிறுவனங்களை அரசுடமையாக்கி வரிகளை அறவிடாமல் அரசாங்கம் சாதாரண மக்கள் மீது வரிகளை அதிகரித்து வருகின்றது அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் உடன்படிக்கையில் மக்களை பயமுறுத்தும் விடயங்களே இருக்கின்றது அதனால் தான் அதனை மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கின்றது என நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் உடன்படிக்கையில் மக்களை பயமுறுத்தும் விடயங்களை இருக்கின்றன அதனை சபைக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்தார் நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமையவே அரசாங்கம் வரி அதிகரிப்புகளை மேற்கொண்டு வருகின்றது மக்களை அச்சுறுத்தும் விடயங்கள் இல்லை என்றால் அதனை வெளிப்படுத்த அரசாங்கம் ஏன் அச்சப்பட வேண்டும் அதனால் அரசாங்கம் அதன் உடன்படிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதே போன்று ரணில் விக்ரமசிங்க இதற்கு முன்னர் இதற்காக குரல் கொடுத்து வந்த நிலைகள் தற்போது நிதி அமைச்சராக இருந்து வந்த அவரே இதனை மக்களுக்கு மறைப்பது தார்மீகமான நடவடிக்கை அல்ல மேலும் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள பல்வேறு வரி வகைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி வருகின்றது ஆனால் தேசிய கணக்காய்வாளர் நாயகத்தினால் கடந்த செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டிருந்த கணக்காய்வு அறிக்கைகள் கலால் வரியாக கடந்த சில மாதங்களாக அரவிடப்படாத தொகையாக 513 கோடி ரூபாய் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினோரு நிறுவனங்கள் இந்த பணத்தை செலுத்தாமல் இருக்கின்றன இந்த ஐநூற்று பதிமூன்று கோடி ரூபாவில் இருநூற்று எண்பது கோடி ரூபாய் வரி செலுத்தாமல் இருப்பது ஜனாதிபதியின் நண்பரான அர்ஜுன் மகேந்திரனின் மருமகன் அர்ஜுன் அலோசியஸ் ஆகும் பல வருடங்களாக வரி செலுத்தாமல் இருக்கின்றனர் ஆனால் ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டதுடன் நீதிமன்ற இணக்கப்பாட்டுடன் அந்த வரிகளில் இருந்து அலோசியஸ் நிறுவனங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்தார் ஆனால் இன்று சாதாரண மக்களின் உணவுப் பொருட்களுக்கு வரி அதிகரித்து அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்திருக்கும் இவர்கள் வரி செலுத்தாத நிறுவனங்களை அரசு உடமையாக்கி வரிகளை அறவிட்டுக் கொள்ள நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றது அப்படியானால் நாட்டிற்கு வர வேண்டிய வரிகளை இல்லாமலாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான நபர் ரணில் விக்ரமசிங்கவாகும் அன்று மத்திய வங்கி மோசடி செய்து ஆயிரக்கணக்கான வரி பணத்தை கொள்ளி அடித்ததும் ரணில் அப்படி இருந்தும் அரசாங்க தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அரசாங்கம் உண்மையில் மக்களின் வரிப்பணத்தை அறவிடுவதாக இருந்தால் இவ்வாறான நிறுவனங்களிடம் இருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தியதில் பயனில்லை ஏனெனில் கடந்த காலங்களில் வரி குறைப்பு செய்தது அதிகாரிகளின் அல்ல அதிகாரிகள் தெரிவிக்கும் அனைத்தையும் செய்யும் அளவுக்கு நாட்டின் ஜனாதிபதி முட்டாளாக இருந்திருக்கின்றார் என கடுமையாக சாடியுள்ளார் விஜித நாடாளுமன்ற நிதி விவகாரம் தொடர்பான குழுவிற்கு கூட சமர்ப்பிக்காத சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட அறிக்கை மூன்றாம் தரப்பினர் கைகளுக்கு எவ்வாறு சென்றது அறிக்கை தற்போது என்னிடம் உள்ளதென நாடாளுமன்ற நிதி விவகாரம் தொடர்பான குழுவின் தலைவர் ஹர்ஷே குறிப்பிட்டுள்ளார் உள்ளதால் அறிக்கையின் உணர்வு பூர்வமான விடயங்கள் பகிரங்கப்படுத்தப்பட போவதில்லை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டு நிபந்தனைகளை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு அரசாங்கத்திடம் பலமுறை வலியுறுத்தினோம் உணர்வுபூர்வமான விடயங்கள் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அதனை பகிரங்கப்படுத்த முடியாதன அரசாங்கம் குறிப்பிட்டது நாட்டின் நிதி நிலைமை தொடர்பான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மாத்திரம் உண்டு நாடாளுமன்றத்தின் நிதி தொடர்பான குழுவிற்கு கூட சமர்ப்பிக்காத ஊழியர் மட்ட அறிக்கை எவ்வாறு வெளிநபர் கைகளுக்கு சென்றது இந்த அறிக்கை தற்போது என்னிடம் உள்ளது பொறுப்பான பதிவு உள்ள காரணத்தினால் இந்த உணர்வு பூர்வமான விடயங்களை பகிரங்கப்படுத்த மாட்டேன் சீன வரி குறைப்பினால் சுமார் ஆயிரத்தி அறுநூற்று எழுபது கோடி ரூபாய் வருவாயை அரசாங்கம் இழந்துள்ளது காணப்பட்ட நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஒரு சில முன்னணி இறக்குமதியாளர்கள் மாத்திரம் வரி குறைப்பின் பயனை பெற்றுக் கொண்டார்கள் சீனி வரி குறைப்பு தொடர்பான தீர்மானத்தை கடந்த அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கவில்லை ஜனாதிபதியின் தன்னிச்சையான தீர்மானங்கள் முழு பொருளாதாரத்தையும் நெருக்கடிக்கு உள்ளாக்க உள்ளது ரசாயன உரம் இறக்குமதி மற்றும் பாவனை தடை செய்தது ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு அறிவித்தாரா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அரசு வருமானம் இரண்டு ட்ரில்லியன் என மதிப்பிட்ட போதும் அந்த இலக்கை அடைய முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அரசு செலவினம் ஏழாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்து பில்லியன் ஆக மதிப்பிடப்பட்டுள்ளது அரசு வருமானத்திற்கும் அரசு செலவினத்திற்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன வரவு செலவு பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை கடந்த அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களினால் பூண்டு இறக்குமதி மோசடி தேங்காய் எண்ணெய் இறக்குமதி மோசடி உள்ளிட்ட பல மோசடிகள் இடம்பெற்றன இந்த மோசடிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு இழக்கப்பட்டுள்ள அரச வருமானத்தை மீட்பது தொடர்பில் அவதானம் செலுத்தாமல் வரி அதிகரிப்பை மாத்திரம் அரசாங்கம் பிரதான தீர்வாக கொண்டுள்ளது பொருளாதார நெருக்கடியால் எதிர்கொண்டுள்ளார்கள் நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் மனிதாபிமான உதவிகளை பெற்றுக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கு அமைய நாட்டில் தொன்னூற்றி ஒன்பது லட்சம் பேர் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்கும் போது நாட்டில் முப்பது லட்சம் பேர் ஏழ்மை நிலையில் இருந்தார்கள் நாங்கள் தான் நன்றாக செய்தோம் என குறிப்பிட்டுக் கொண்டு கோட்டபாய ராஜபக்ஷ முப்பது லட்சம் ஏழ்மையானவர்களை தொன்னூற்றி ஆறு லட்சமாக உயர்த்தி உள்ளமே கவலைக்குரியது என கர்சடு செல்வா சுட்டிக்காட்டியுள்ளார் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் தற்போது கடும் நெருக்கடி மற்றும் சிக்கலிலும் உள்ளது பொருட்கள் மற்றும் எரிபொருள் விலைகளை குறைத்து பூசி மளிகை சமாளித்துக் கொண்டும் உள்ளமை தெளிவாகின்றது வரியை அதிகரித்து மேலும் சுமைகள் மக்கள் மீது சுமத்தப்படுகின்றது மீட்டெடுக்கும் ரனில் ராஜபக்ஷ அரசாங்கம் என்னதான் செய்ய போகின்றது என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி